எல்லாம் நல்லா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த அரங்கத்திற்குள்ள நீங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில், ஏன் பல்லாயிரக்கணக்கில் இங்கே வந்து நீங்கள் திரண்டிருக்கிறீங்க. ஆக வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் முதல்ல ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமில்லை, தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வருக 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 வருகன்னு முதல்ல நான் வரவேற்க விரும்புகிறேன். நீங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித இடையூறும் இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா? ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து, கெடுக்க வேண்டியதை கெடுத்து உங்களை கூப்பிட்டு வரல இல்லையா? நீங்களாக தானே வந்திருக்கிறீங்க? விரும்பி வந்திருக்கிறீங்களா? ஸ்டாலின் இடத்துல சொன்னால் நம்ம கோரிக்கையை மனுவை கொடுத்தா 100 நாட்களில் ஆட்சிக்கு வந்தோடனே 100 நாட்களை நிறைவேற்றுடன் சொல்லியிருக்கிறாரு. ஆக அந்த நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லையே? மகிழ்ச்சி. சரி, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து உட்காருவதற்கு முன்னாடி இந்த நுழைவாயிலில் வாசலில் நீங்க வந்ததற்கான அடையாளத்திற்கு அங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாத்தீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? உங்க கோரிக்கை அங்க சொல்லிட்டீங்களா? மனுவை வந்து அங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க, அக்னாஜ்மெண்ட் கார்டு இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களே, வாங்கினீங்களா? வாங்கினவங்க கொஞ்சம் உயர்த்தி காமிங்க பார்ப்போம். சரி, வாங்கினதுக்கு மகிழ்ச்சி. வாங்கினதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ ஒருவேளை அவசர அவசரமா கொஞ்சம் காலம் கடந்து வந்து, அல்லது அவசர அவசரமா அந்த கூட்டம் நெரிசல்ல அங்க ரெஜிஸ்டர் பண்ணாம யாராவது உள்ள வந்திருந்தா, தயவு செஞ்சு நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில போகும்போது அங்க ரெஜிஸ்டர் உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம தொண்டர்கள் இளைஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, நம்ம தம்பிமார்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த அக்னாஜ்மெண்ட் கார்டு இந்த சீட்டை வாங்கிக்கணும். மறந்துடாம வாங்கிட்டு போங்க, வாங்காதவங்க சொல்றேன். ஏன் இதை அழுத்தம் திருத்தமா இவ்வளவு வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்றேன், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போதான் இது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. உரிமையோட கோட்டைக்கே வந்து முதலமைச்சர் அறையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியும். இது இருந்தால் உரிமையோட கேட்க முடியும். இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு, பரமக்குடியில் நடந்த நிகழ்ச்சிக்கு, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன், அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், 100 நாளில் முடிப்பேன்னு சொன்னீங்க, எவ்வளோ நாளில் முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த அறையில் வந்து, இந்த முதலமைச்சருடைய அறையில் வந்து, அந்த கோட்டையில் வந்து நீங்கள் கேட்கறதுக்கு எல்லாவித உரிமையும் இந்த சீட்டுக்கு உண்டு. தயவு செஞ்சு யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் வாங்கிட்டு போயிடுங்க. சரி, அடுத்தது இப்போ நீங்க ஏதோ பிரச்சனைகளை சொல்வதற்காக, உள்ளூர் பிரச்சனைகளை சொல்வதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று நான் சொன்னப்போ, ஏதோ மாநாட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி பல்லாயிரக்கணக்கில் வந்திருக்கிறீங்க இங்க. ஆக எல்லாரையும் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு, அதே மாதிரி எனக்கும் இருக்கு.
ஆனா எல்லாரையும் பேச வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால எல்லாரையும் பேச வைக்க வாய்ப்பே கிடையாது, நேரம் இல்லை. எனக்கு பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க பல பணிகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, வீட்டு வேலையில விட்டு வந்திருக்கிறீங்க, பல்வேறு தொழிலில் இருக்கக்கூடியவங்க நீங்க பல பணிகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் இங்க வருவதற்கு முன்னாடியே போய் வரணும், அப்பதான் கூட்டம் இல்லாமல் முன்னாடியே போய் உட்கார முடியும் அப்படின்னு முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பவே மணி 4:30 நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆகவே நான் கூட இப்பதான் குறிச்ச நேரத்தை தான் வந்திருக்கிறேன். அதனால என்னை பத்தி கவலை இல்லை, எவ்வளவு நேரம் நான் இருப்பேன். ஆனா உங்களை நீண்ட நேரம் நான் இங்க காக்க வைக்க விரும்பல. இன்னும் ஒரு மணி நேரம் இல்ல, அதிகமான ஒரு 1.5 மணி நேரம் நேரம் எடுத்துக்கிட்டு முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு நிரம்ப தேவை. இப்ப எப்படி கட்டுப்பாடா இருக்கீங்களோ, நானும் பல மாவட்டங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன், எல்லா மாவட்டங்களையும் கட்டுப்பாடா சிறப்பா ரொம்ப சிறப்பா எல்லா இடங்கள்லயும் பண்ணியிருந்தாங்க. ஆனா எல்லா மாவட்டங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் சிறப்பா. இதை நான் சொல்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. பக்கத்து நாளைக்கு நாளை மறுநாள் நடத்துகிற மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறாங்க இங்க. ஏன்னா அவங்களும் இதை கண்காணிக்கணும், இதை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான், அவங்களுக்கும் ஒரு சொல்வதற்காக தான் சொன்னேனே தவிர வேற எதுவும் இல்லை. ஆகவே இதே கட்டுப்பாடு முடிகிற வரைக்கும் இருக்கணும். இங்கே வந்து நம்முடைய 10 பேரை நான் செலக்ட் பண்ணி பேச வைக்க போகிறேன். இந்த கோரிக்கை மனு பெட்டி இருக்கு பாருங்க, நீங்கள் தான் கொடுத்த மனுக்கள், நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இதில் இருக்கு. ஆக அதிலிருந்து நான் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண போகிறேன். 10 பேர்ல 15 பேர் பேசுறவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம்ல முடிச்சிங்கன்னா 20 பேர் 25 பேரோட செலக்ட் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் யாராவது நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகம் பேரை பேச வைக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு பேசுறவங்க கொஞ்சம் சுருக்கமாக அந்த சீட்டை எடுத்து யார் பேருன்னு சொல்லுவேன், ஊர் பேரை சொல்லுவேன், அவங்க அப்பா பேரை சொல்லுவேன். உடனே அவங்க அந்த இடத்துலேருந்து எழுந்து நின்னா போதும், கையை உயர்த்தி எழுந்து நின்னா போதும், உங்கள் இடத்துல மைக் கொண்டு வந்து நம்முடைய தோழர்கள் கொடுப்பாங்க. அந்த மைக்கை வாங்கிட்டு பொதுக்கூட்டம் வரையெல்லாம் பேச வேண்டாம், இது பொதுக்கூட்டம் இல்லை, உங்கள் பிரச்சனையை கேட்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் இது. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் சொன்னால் போதும், சுருக்கமாக சொன்னால் போதும். என்ன சொல்ல போகிறீங்க, எல்லாரும் சொல்கிற கருத்து தான் சொல்ல போகிறீங்க. குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, பஸ் ரூட்டு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, முதியோர் உதவித்தொகை, ஓய்வூதியம், வேலைவாய்ப்பு, சுகாதார சீர்கேடு, 100 நாள் வேலை திட்டம், இது மாதிரி அடிப்படை பிரச்சனை தான் சொல்ல போறீங்க. அதனால சுருக்கமாக அதை நீங்கள் சொன்னதே திருப்பி திருப்பி இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக பேசணும். நீங்கள் பேசினதுக்கு பிறகு அதற்கு பிறகு நான் உங்களிடத்தில் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அதற்கு பிறகு கடைசியாக உங்களுக்கு முன்னாடி இந்த பெட்டியை நான் தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். மூடி அதற்கு ஒரு பூட்டு போட்டு அந்த பூட்டையும் நான் தான் பூட்ட போகிறேன். வெறும் பூட்டு மட்டும் இல்லை, பூட்டுக்கு மேலே சீல் வைக்க போகிறேன். சீல் வச்சு முடிச்சுட்டு இதை நாங்கள் சென்னைக்கு கொண்டு போயிட போகிறோம், அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு போய் வச்சுருவோம். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கெல்லாம் போய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை உருவாக்கக்கூடிய வகையில் ஓட்டை போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நான் 200ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் போகிற போக பார்த்தா 234லேயும் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. நான் ஏதோ ஆணவத்தில் பேசுகிற நினைக்காதீங்க, யதார்த்த நிலையை சொல்கிறேன், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வை சொல்கிறேன். ஆக அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வரோம். ஆட்சிக்கு வந்து பதவி பருவம் நான் எடுத்துக்கிறோம். பதவி பருவம் நான் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் இந்த சீலை நான் தான் உடைப்பேன். இந்த பெட்டியினுடைய சாவியை நான் தான் பூட்ட நான் தான் திறப்பேன். அதில் இருக்கிற மனுக்களை எல்லாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் அழைச்சி உட்கார வச்சு அதுக்குன்னு ஒரு குழு போட்டு ஒரு துணை தனி துறை தனி டிபார்ட்மெண்ட்
அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். ஆக அந்த பணிகள்லாம் நூறு நாட்கள்ல நூற்றுக்கு நூறு முடியாவிட்டாலும் ஒரு நூற்றுக்கு 95% நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. ஆகவே அந்த பணியைத்தான் நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய பெயர்களை நான் இங்கே தேர்வு செய்ய போகிறேன். ஒவ்வொருவராக பேசுகிறவர்கள் தயவுசெய்து சுருக்கமாக மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், சுருக்கமாக பேச மாதிரி கேட்டுக்கிறேன். பி காளிமுத்து, அப்பா பேரு பிச்சை, திருவாடனை சட்டமன்ற தொகுதி. திருவாடனை சட்டமன்ற தொகுதி. பி காளிமுத்து தலைவர் வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வீடு திருவாடனை தொகுதி, திருவாடனை குடி இருக்கிறேன். வீடு இடிஞ்சு போச்சு மலைக்கு, அது நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களையும் பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கேன். அரசு இடம் மனு கொடுத்துருக்கு, இருந்தாலும் இன்னும் உதவி செய்யவில்லை. அதையும் நீங்கள் செய்யணும். நீங்கள் இதை பார்த்து எனக்கு வீடு கட்டி தரணும், ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. வணக்கம் ஐயா. பேசுறீங்களா? உங்கள் மனுவை நான் பார்த்தேன், மனுவை நான் படித்து பார்த்தேன். உங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க வெள்ளத்தில் வீடு சேதம் அடைஞ்சிருச்சு, அதில் வந்து பல இழப்புகளை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக முதல்ல உங்களுக்கு நான் ஆறுதலை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆட்சி விரைவில் வரப்போகுது, அப்போ உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும். இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. ஒன்றும் இல்லை, நிவர் புயல் இப்படி பல புயலெல்லாம் நம்ம சந்தித்தோம் இப்போ சமீபத்தில். ஆனால் மத்திய அரசு அதுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதியை கூட இன்னும் கொடுக்க முடியாத நிலையில் தான் இருக்குது. ஆனால் அதை தட்டி கேட்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கையாளாகாத பழனிசாமியின் அரசு இருக்குன்னா மத்திய அரசுக்கு அடிபணிந்து மண்டியிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்க தவிர தட்டி கேட்கிற ஆட்சியாக இல்லை. ஆனால் திமுக அப்படி இருக்காது. எதுவாக இருந்தாலும் நம்முடைய உரிமையை நாம் என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தட்டி கேட்போம், தட்டி கேட்போம், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை நாம் நிச்சயம் பெறுவோம். அடுத்து அடுத்து ராமர், அப்பா பேர் வேலுச்சாமி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. ராமர் முதுகுளத்தூர். ராமர் இருக்காரா? பச்சை சட்டையா? ஆ, ரைட். மைக் வரும். மரியாதைக்குரிய கழக தலைவர் அவர்களுக்கு சாயல்குடி பகுதி விவசாயிகள் சார்பாக முதற்கண்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் பகுதியினுடைய கோரிக்கை மூன்றே மூன்று கோரிக்கை தான். ஒன்று, மலட்டார் அருகே தடுப்பணை கட்டியிருக்காங்க, அந்த தடுப்பணை 2 அடி உயர்த்தி கட்டி கொடுக்கணும். ஏன் கேட்டால் அணையின் மட்டம் தாழ்வாகவும் வரத்துக்கால்வாயினுடைய மட்டம் உயரமாகவும் இருக்கிறதுனால தண்ணி வரத்து கால்வாய்க்கு வராமல் வீணாக கடலில் போய் கலக்குது. அதனால எங்களுக்கு 2 அடி உயர்த்தி கட்டி கொடுக்கணும். கோரிக்கை ஒன்று. கோரிக்கை ரெண்டு, இந்த வரத்து கால்வாய் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை டெண்டர் பழனிசாமின்னு, அப்படி 77 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விட்டாங்க. அந்த கால்வாயை கொஞ்சம் ஆழமாக எடுத்து கொடுங்கன்னு கேட்டான், அவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க. என்னப்பான்னு கேட்டான், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொன்னாங்க. என்னையா, மாவட்ட செயலாளருக்கு 1% கொடுத்துருக்கேன், மந்திரிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கால்வாயை லேசாக சுரண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கால்வாயை ஆழமாக எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும். கோரிக்கை மூன்று, கழக ஆட்சியில் கஞ்சநாயக்கன் பற்றி ஓடைன்னு ஒன்று கழக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தீங்க, அந்த ஓடையை சீர் செஞ்சு எங்களுக்கு மீண்டும் அந்த ஓடையை எடுத்து கொடுக்கணும். இதை மூணையும் செஞ்சு கொடுத்தேன்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டம் தான்.
இந்த இதை எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதாவது மலட்டாறு கால்வாய் வந்து சரியான பராமரிப்பு இல்லை, அது தூர் வாராமல் விட்ட காரணத்தினால தான் அங்கே தண்ணி பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ராமர் அவர்கள் முதுகுளத்தூர் பகுதியை சார்ந்தவர் இங்கே சொன்னார். உண்மைதான். இது மாதிரி இந்த உங்கள் பகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. ஆக எல்லாத்துலேயும் அவர் சொன்ன மாதிரி கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் தான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. ஆக பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை நடத்துவதற்கே கமிஷன் அடிப்பதற்காக தான். அது மட்டும் இல்லை, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் இன்னும் எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க, அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் சாகர் நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கடைசி காலத்தில் கூட டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரப்போகுது. நீங்கள் ஓட்டை போட போகிறீங்க, ஓட்டு போட்ட உடனே நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். ஆட்சிக்கு வந்தோடனே சரி செய்வது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த 10 வருஷமாக என்னென்ன தவறு செஞ்சுருக்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக உறுதியாக வழங்குவோம் என்ற நம்பிக்கை நான் சொல்கிறேன். திரேசாம் அப்பா பேர் செல்வராஜ், திருவாடானை சட்டமன்ற தொகுதி. தெரேசா, தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் திருவாடானை தொகுதி தேலூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட எஸ்பிபுரம் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். கடந்த 2013 நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரையிலும் பணி நியமனம் வழங்கப்படாமல் இருக்கும் ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஆசிரியை நான். 2013 80,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றும் இதுவரையிலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை. தினம் ஒரு அறிவிப்பு, காலையில் ஒரு அறிவிப்பு, மாலையில் ஒரு அறிவிப்பு, ஆனால் கடைசி வரையிலும் எந்தவித செயல்பாடும் நடைமுறைக்கு வரவில்லை. இதனை கண்டித்து எத்தனையோ முறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களையும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க சென்ற போதும் அவர்கள் எங்களை சந்திக்க தயாராக இல்லை. 80,000 ஆசிரியர்களின் சார்பாக நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த 80,000 ஆசிரியர் குடும்பங்களிலும் கிட்டத்தட்ட 400,000 குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அனைவருமே வறுமையில் வாடிக்கொண்டு 3,000-4,000 சம்பளத்தில் தனியார் பள்ளிகளில் மனம் நொந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆம் தலைவரே, நீங்கள் வந்து மீண்டும் ஆட்சி அமைத்து எங்களது துயர் துடைக்க வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்களின் துயர் துடைக்கும் மற்றும் ஒரு கலைஞராக நீங்கள் வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். நன்றி. நன்றிம்மா. திருவாடனை தொகுதியைச் சார்ந்த திரேசா அவர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னாங்க. அவங்களே இந்த மனுவில் கூட குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. 3 முறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்தப்போ ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட அனைத்து பணியிட நியமனங்களும் நேர்மையான முறையில் நிரப்பப்பட்டுச்சு என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இப்பவும் உறுதி சொல்கிறேன், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அது எந்த நியமனங்களாக இருந்தாலும் ஒரு சல்லி காசு லஞ்சம் இல்லாமல் நேர்மையான வழியில் தான் அவைகளெல்லாம் நிரப்பப்படும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திருவாடனை நிறையா வருது. திருவாடனை பெயர் வந்து பாப்பாத்தி, அப்பா பேர் காளி. திருவாடனை சட்டமன்ற தொகுதி காளி, அப்பா பேர் காளி. பேச விரும்புகிறவங்க பாப்பாத்தி பேச அழைக்கப்படுகிறேன்.
இறந்து போய்ட்டாங்க கப்பல் ஆஞ்சு உருண்டுருச்சு இறந்து போய்ட்டாங்க போய் தேடி போனதுல ரெண்டு பணம் தான் கிடைச்சிச்சு ரெண்டு பணம் கிடைக்கல என் மகனே மருமையானு கிடைக்கல நாங்க அழுது தவிச்சுக்கிட்டு என் மருமகளையும் மகனும் தண்ணியில போயிட்டாங்க கடல்ல உருசமடத்துக்கு போயிருந்த அப்படின்னு போயிட்டாங்க விழுவா எல்லாரும் காப்பாத்து வச்சாங்க நாங்க போய் ஒருவாம நாட்டிலேருந்து போய் உதவி செய்யல ராம நாட்டுக்கு போன நாலு பேரா எங்களுக்கு ஒன்றும் உதவியும் கிடைக்கல கலெக்டர் ஆபீஸுக்கு அங்க போனா முதலமைச்சர் பார்க்க போனா மெட்ராஸுக்கு ரெண்டு பேரா ஒரு உதவியும் கிடைக்கல எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை தெய்வம் ஒரு உதவியும் இல்லை என் மகளும் என் மருமகளும் பிள்ளைகள வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல ஐயா நாங்க என்ன செய்வோம் செய்வோமே நீங்க தான் என்னதாச்சு உதவி செய்யணும் நீங்க தான் அந்த இரண்டாம் இரட்டி பேருக்கு மகனுக்கு மருமகனுக்கு இறப்பு சான்று கொடுங்க வாங்கி நீங்க தான் கொடுக்கணும் இறப்பு சான்று என் மகனுக்கு மருமகனுக்கு தேடி போயிட்டு பொறையே கிடைக்காம வந்துட்டாங்க ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு என் மகள் என் மருமகளும் கஷ்டப்படுறாங்க ரெண்டு புல்லு ரெண்டு புல்லு புழு பிள்ளைகள் விளைச்சிக்கிட்டு எனக்கு சுகர் இருக்கு எனக்கு பிள்ளை சார் இருக்கு எவன் தான் உழைச்சி எனக்கு காப்பாத்தனா அவனும் போய் சேர்ந்துட்டான் எனக்கு மாத்திரை வாங்கக்கூட எனக்கு பணம் இல்லை தெய்வமே உதவி செய்ய மகளுக்கு மருமகளுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் இல்ல சீதேவி என் தெய்வமே சரிமா சரிமா நான் சொல்றேன் தைரியமா தைரியமா இருங்க அழுவக்கூடாது தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப மனவேதனையில் அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே பேசுனதால் நமக்கு என்ன பேசுனாங்கிறது கூட நம்ம காதில் விடாத அளவுக்கு அவ்வளோ வேதனை குரலை எழுப்பியிருக்கிறாங்க அதனால தான் நான் மனுவை படித்து பார்த்தேன் அதாவது நம்புதலை கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க மகனும் மருமகனும் கடந்த 2019 ஓமன் கடல் பகுதியில் ஏற்பட்ட புயலினால் இறந்துட்டாங்க இதனால் வரை அவங்க உடலையும் கிடைக்கல எந்த நிவாரணமும் கிடைக்கல ஆக அதை தான் இப்போ வேதனையோடு இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இறந்து போனது கூட உடலை பார்க்கவே முடியல அந்த உடலை கிடைக்கலங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருந்தது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக இந்த அரசு வந்து உதவிக்கரை நீட்டியிருக்கணும் ஆனால் இது அது உள்ளபடியே வருந்தத்தக்கது இது வரைக்கும் நீட்டாதது இது வரைக்கும் அரசு எந்த உதவியும் செய்யாது வருந்தத்தக்கது ஆக உங்களது மகனையும் மருமகனையும் மீட்டு தர முடியாத நிலையில் நான் இருந்த இன்றைக்கி நானும் இருக்கேன் அதே நிலை தான் நானும் இருக்கிறேன் இப்போது அது எதிர்கட்சியாக இருக்கிற காரணத்தினால அந்த சூழ்நிலை எனக்கும் இல்லை ஆக உங்களுக்கு சேர வேண்டிய உதவியை நிச்சயமாக உறுதியாக பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அந்த உதவியை மட்டும் நிச்சயமாக என்னால் செய்ய முடியும் அதனால் கொஞ்சம் தைரியமாக இருங்க இது பற்றி நான் நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு திமுக எம்பிக்கள்கிட்ட அவங்க அங்கே இருக்க மத்திய அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அது குறித்து உரிய வகையில் நான் ஆவணம் செய்வேன் என்ற நம்பிக்கையை நான் சொல்கிறேன் 100 நாட்கள் ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இரவே டெல்லிக்கு நம்முடைய எம்பிக்கள் இருக்காங்க நான் டிஆர் பாலு இடத்துல இல்லை நம்முடைய கனிமொழி இடத்துல இன்னைக்கு இரவே பேசி இதற்கான முயற்சியில் நச்சு ஈடுபடுவேன் என்ற அந்த உறுதியை அந்த பாப்பாத்தியம்மாவுக்கு நான் மிகுந்த அடக்கத்தோடு இங்கே சொல்லிக்கிற ஆசைப்படுகிறேன் அடுத்தும் திருவடனே தான் வருது சந்தியா செபஸ்டியன் திருவாடனை அதாவது நாங்கள் செட்டப் பண்ணி வச்சு எடுக்கலை மாவட்ட செயலாளர் சொல்லியோ இங்கே இருக்கிற முன்னோடிகள் சொல்லியோ அல்லது என் இஷ்டத்துக்கு எடுக்கலை கையை விட்டு நான் எடுக்கிறேன் வர்றதை அப்படியே எடுத்து படிக்கிறேன்
சந்தியா இங்க வருகை புரிந்திருக்க கூடிய வருங்கால முதல்வர் சந்தியா ஐயா மன்னிக்கணும் சந்தியாகுவா சந்தியாகு சார் சந்தியாகு சத்யா நீங்க தப்பா எழுதிருக்கீங்க சந்தியானு சந்தியாகு அப்ப பேர் என்ன செபஸ்டியன் ஆ செபஸ்டியன் படிங்க சந்தியாகுன்னு இருக்குல சரி ஆ படிங்க வருங்கால முதல்வராக வரவிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரி நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்னொரு செய்தி அவர் பார்வையற்றவர் அவர் பார்வையற்றவர் அவர் இப்பதான் நானே படிக்கிறத சரி படிங்க படிங்க பேசுங்க பேசுங்க நான் தளிர்மருங்கூர் கிராமம் திருவாடானை தொகுதியிலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன் என்னுடைய கோரிக்கை என்ன என்றால் என்னுடன் பிறந்தவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய மனைவி வந்திருக்காங்க என்னுடைய சகோதரரும் மாற்றுத்திறனாளி என்னுடைய தாயும் மாற்றுத்திறனாளி ஆகவே நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன் என்னுடைய தகுதி எம்ஏ பிஎடு அது மட்டுமல்ல இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் 2013 ஆண்டில் நான் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்து 7 வருடங்களாக என்னுடைய மன உளைச்சலை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் ஆகவே ஒட்டுமொத்தமாக 80,000 குடும்பம் காத்துக்கொண்டு கிடக்கிறோம் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் கால்கை முடியாதவர்கள் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்விலே தேர்ச்சி அடைந்த அனைத்து 80,000 குடும்பத்திற்கு நீங்கள் உறுதியை தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வகுத்துக் கொள்கிறேன் இன்னொரு விஷயம் நாங்கள் கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நேரே வந்து எங்களை சந்திச்சு எங்கள் குடும்பத்தில் 5 பேரும் நாங்கள் மாற்றுத்திறனாக இருக்கிறனால எங்களை வந்து நேரே வந்து சந்திச்சு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒன்றியம் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செய்தது ரொம்ப நன்றி நான் ஐயா அவர்களை நான் வந்து வானொலியில் டிவியில் தான் நான் அவருடைய வாய்ஸை நான் கேட்டிருக்கேன் இதுவரைக்கும் ஐயாவை நான் தொட்டு பார்த்ததில்லை ஆனால் கடைசியாக நான் தொட்டு பார்க்கணும் நான் இந்த கூட்டத்திலிருந்து முடிஞ்சிட்டு போறதுக்குள்ள ஐயாவை நான் தொட்டு பார்த்துட்டு தான் நான் வெளியே போவேன் ஒட்டு மொத்தமான மாற்றுத்திறனாளிகளினுடைய எதிர்கால கனவுகளினுடைய நாயகனாக இந்த ஐயா இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த எங்களுக்கு உறுதியை இந்த கூட்டத்திலே தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் விடைபெற்று இடம் அமர்கிறேன் ஐயா வணக்கம் நன்றி ஐயா சந்தியாகு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு என்னுடைய முதல் பாராட்டுகள் ஏன்னா எம்இ பிஎட் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்வையற்ற நிலையிலும் ஆக அந்த எம்இபிஇடி வரைக்கும் படித்தது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது எனவே நம்முடைய தோழர்கள்லாம் கொஞ்சம் கரவொலி எழுப்பி அவருக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களை சொல்லணும் ஆக அவர் மட்டும் இல்லை அவருடைய மனைவி அவங்களும் பார்வையற்றவங்களாக இருக்கிறாங்க உட்காருங்க ஆக ஒன்று மறந்துடக்கூடாது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் கலைஞர் தான் முதலெல்லாம் இந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றவர்கள்னு அழைக்கப்பட்டு இருந்தாங்க நான் அதை வார்த்தையை சொல்கிறதுக்கே கோச்சப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு அந்த சொல் என்பது அவங்கள கலங்கப்படுத்துறது அவங்கள வந்து கொச்சப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்குது அப்படின்னு கலைஞர் முடிவு செஞ்சு அவங்களும் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் தான் என்பதை சொல்லக்கூடிய வகையிலே அவங்களுக்கு மாற்று திறனாளிகள் என்ற ஒரு பெயரை சூட்டி மகிழ்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரை சூட்டினது மட்டுமல்ல அவங்களுக்கு எல்லா சலுகைகளையும் அரசின் சார்பில் கிடைக்கணும் எந்தெந்த வகையில் அவங்களுக்கு வசதிகளை பேருந்தாக இருந்தாலும் சரி அல்லது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே படியேறி போக முடியாது அவங்களுக்கு ரேம்ப் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வெறிய சலுகைகளை பெற்று தரணுங்கிறதுக்காக கலைஞர் அவர்கள் அதற்குன்னு தனி அதிகாரியை போட்டு அந்த அதிகாரியை ஏன் இன்னும் துறையை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு கீழே அந்த துறையை வச்சுருந்தார் இதுதான் கலைஞருடைய பெருமை அதுதான் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவருக்கு கீழே வச்சுருந்தார் அந்த அளவுக்கு அதில் ஒரு அக்கறை செலுத்தி அந்த துறையை அவரே வச்சுருந்தார் ஆகவே வர இந்த நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வரக்கூடிய
ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த குறைபாடுகள் எல்லாம் நிச்சயமாக களையப்படும் நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெசல் ராஜ் அப்பா பேர் கிட்டு, இதுவும் திருவாடனை. செல் பெசல் ராஜா அப்பா பேர் கிட்டு, தொகுதி வந்து திருவாடனை. பெசல் ராஜா, ஹலோ ஹலோ, வணக்கம் சார். கும்புறேன் சார், என் மகன் கடலுக்கு போனான் மீன் பிடிக்க, இடி விழுந்து செத்து போயிட்டான். அவன் நம்பித்தான் இருந்தேன். ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு அம்மா இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன், நானும் போகாத இடம் இல்லை. எல்லாரும் எந்த உதவி செய்ய மாட்டாங்க, நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏதாச்சும். ரைட் ரைட், பேசிட்டீங்களா? இப்போ பேசுகிறேன், பேசுங்க. மகனுக்கு நிதானம் எதுவுமே இல்லை, இந்த ஊரில் கேட்டால் கிடைக்கல, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ண விடாச்சும். சார் முடிச்சுக்கிறேன் சார், நன்றி. நான் அதாவது உங்கள் இழப்புக்கு உள்ளபடியே ஆறுதலை சொல்ல முடியாது, உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போங்கிற உறுதி தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். இது வந்து தொடர்கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்தி பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்படையினர் இந்த அட்டுழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் கூட நடந்த செய்தியை கேள்விப்பட்டு எதிர்கட்சி தலைவர்கிற முறையில் அதனை கண்டித்து அறிக்கை விட்டேன். ஒருவேளை கடலலை தெரியாமல் எங்கள் மீனவர்கள் மீன் பிடித்திருந்தா அதிகபட்சம் அவங்களுடைய படகுகளையாவது கைப்பற்றிருக்கலாமே தவிர அவங்களை கொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கு. அந்த கொல்லப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் 5 கோடி ரூபாய் இலங்கை அரசிடம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்திய அரசிடம் நான் வேண்டுகோள் வச்சு என்னுடைய அறிக்கையை நான் வெளியிட்டிருந்தேன். அது மட்டும் நம்முடைய மகளிருணி செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அது மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகளின் கல்விச் செலவையும் திமுகவே ஏற்கும் என்று நான் இப்போ அறிவிச்சிருந்தேன். மீண்டும் ஒரு முறை அந்த வாக்குறுதியை அனைவரின் முன்னால் இங்கே சொல்ல விரும்புவது, நம்முடைய எம்பி திருச்சி சிவா, தமிழக மீனவர்கள் 4 பேர் கொல்லப்பட்டது பற்றி கூட இப்போ கூட சமீபத்தில் பேசியிருக்கிறாரு, தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக ஆட்சி இல்லைனா கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பணியை செய்கிறோம்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் அழுத்தம் கொடுத்து அதில் அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றுவோம் என்ற அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது பரமக்குடி சட்டமன்றம், பேர் பிரபாகரன், அப்பா பேர் கார்மேகம். கார்மேகம் அப்பா பேர், பேச அழைக்கப்படுறவர் பிரபாகரன். பிரபாகரன், மதிப்புக்குரிய பெருந்தலைவர் அவர்களே, எனது ராமநாதபுர சொந்தங்களே, இந்த கடந்த 3 வருடங்களாக இந்த ராமநாதபுர மாணவர்கள் வந்து, அது ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் சரி, முதல் 3 இடங்களில் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் வந்து வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் என்னமோ, இந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அயல்நாடு போகிற கண்டிஷனில் இருக்குது, அல்லது விவசாயத்தை நோக்கி போய் திரும்பி இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்க இந்த எதிர்வரும் அரசாங்கம் நிச்சயமாக ஒரு வழி செய்ய வேண்டும். மேலும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நிச்சயமாக இந்த டாஸ்மார்க்கு, இதனுடைய வயசுகளை குறைந்தது 25 வயதிற்கு பிறகுதான் எல்லாரும் வந்து டாஸ்மார்க்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்து, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை அவங்களுக்கு நிரந்தரமாக்கி அவங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக அமைத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் இந்த எதிர்வரும் அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிறகு இந்த அயல்நாடு போயிருக்கு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் வந்து எவ்வளவோ கஷ்டங்களை பெற்று இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாற்றையும் விட்டு
இன்னைக்கு இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் அங்கங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து இந்த கொரோனா பிரச்சனையினால திரும்ப அயல்நாடு போக முடியாமல் இங்கே வந்து தவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த எதிர்வரும் அரசாங்கம் ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கி அவங்க நிச்சயமாக ஸ்கில்டு ஒர்க்கர் தான் எல்லாமே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வரைக்கி இந்த விவசாயத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த வருடம் ஏற்பட்ட கடுமையான நஷ்டத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் தொகையிலையும் இந்த அரசாங்கம் விரைந்து கொடுக்குமாறு உங்களுக்கு வந்து எதிர்வரும் அரசாங்கம் அதற்கு வலியுறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி. அது பிரபாகரன், பரமக்குடி பிரபாகரன் அவர்கள் பேசும்போது இந்த காப்பீடு செஞ்சும் உங்களுடைய பயிர்கள் நாசமானதுக்கு இந்த அரசு இன்னும் அதுக்கான பணம் தரலன்னு மனுவில் குறிப்பிட்டு காட்டிருக்கிறீங்க. இது இந்த உங்கள் பகுதியில் மட்டுமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதியில் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. காப்பீட்டுத் தொகையில் எங்கேயுமே முறையாக போய் சேரலை. இந்த ஆண்டு பல விவசாயிகளுக்கு பொங்கல் பொங்கலாகவே இல்லை, துன்ப பொங்கலாக தான் அமைஞ்சு போச்சு. உங்களுக்கு காப்பீட்டுத் தொகை போனதை பற்றி நான் சம்மந்தப்பட்ட அதிகாரி இடத்துல ட்ரை பண்ணி பண்ணி பேசுகிறேன். நீங்கள் அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் பத்திரமாக எடுத்துக்கிட்டு வச்சுங்க, பத்திரமாக வச்சுங்க. அதனால் நான் அதை பற்றி குறித்து பேசுவேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அடுத்து காளிமுத்து, அப்பா பேர் கிருஷ்ணன், திருவாடனை. காளிமுத்து, காளிமுத்து ஏற்கனவே பேசியாச்சுல, திருப்பி வருது. யா வணக்கம் காளிமுத்து, நீங்கள் பேசிட்டீங்க முதலே, ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே பேசுறீங்க? இப்போ பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல பேசிட்டீங்களே, அது வேற காளிமுத்து. இப்போ சரி, பேசு. திருவான் தொகுதி கோனாறு ஊராட்சி, கோடனூர் ஊராட்சியில் ஆலம்படி கிராமத்தில் மருத்துவ பணியாளர்கள் அங்கிருந்து பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 60-70 ஆண்டுகளாக அருகே உள்ள பாண்டுகுடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் பணி செய்து வந்தார்கள். அப்பொழுது அங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் எந்த நேரத்திலும் இரவு நேரம் பார்க்காமல் நோயாளிகள் சிகிச்சைக்காக சென்ற பொழுது அனைத்து சிகிச்சைகளுக்கும் அங்கு உள்ள டாக்டர் நர்ஸுக அந்த பணியாளர்கள் நல்ல முறையில் எங்களுக்கு சிகிச்சைக்கு தயவு செய்து பண்ணிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கட்டடங்கள் எல்லாம் இடிந்து சுடுகாடு போன்று கிடக்கின்ற நேரத்தில் எதையும் செய்யாமல் பருகில் உள்ள அங்குள்ள சிலர்களே அந்த இடத்தை எனக்கு பட்டா உள்ளது, என் தம்பிக்கு பட்டா உள்ளது என்று அபகரித்து அதை தனியார் மயமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தங்கள் ஆட்சியில் தயவு செய்து அந்த இடத்தை முன்பு சிகிச்சை அளிப்பதற்கு டாக்டர்கள் நர்ஸ்களாக எப்படி குவார்டர்ஸில் தங்கி மருத்துவமனையில் பாண்டோடி மரத்தில் பணி செய்தார்களோ அதேபோல் பணி செய்ய அந்த குவார்டர்ஸை அமைத்து அந்த இடத்திற்கு பேரே ஆலம்பாடி குவார்டர்ஸ், ஆலம்பாடி குவார்டர்ஸ் என்று பஸ் நிற்பதற்கே அவளை ஏற்பாடுகள் இருந்தது. ஆனால் இன்று எந்த விதமான இதுவும் இல்லை. அதேபோல் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்குவதற்கு அந்த கோடனூர் பஞ்சாயத்தில் எந்த இடத்திலுமே ரேஷன் கடை இல்லை. பாரு மாதம் பக்கத்து ஊரில், அதற்கு ஒரு வருடம் வேலூரில் என்று ரேஷன் வந்து வாங்குவதற்கு அங்குள்ள கிராமப்புறத்தில் உள்ள ரோடுகள் சரியில்லாத நேரத்தில் யாரும் தக்க சமயத்தில் வந்து ரேஷன் பொருள் வாங்கக்கூட ரோடுகள் சரியில்லை. எனவே இந்த ரேஷன் கடையையும் அங்குள்ள முன்பு போல அரசு மருத்துவ பணியாளர்கள் அங்கு தங்கி இருந்து பாண்டுகுடி அரசு மருத்துவமனையில் பணி செய்யும் பொழுது எங்களை போன்ற ஏழை வலியவர்கள் சிகிச்சை செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்று தெரிவித்து இதை கோரிக்கை சிறந்த செய்துமாறு மிகப்படும் கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி. நீங்கள் சொன்ன இந்த சாலை பிரச்சனை, மருத்துவ குடியிருப்பு பராமரிப்பு பிரச்சனை, ரெண்டையும் என்ன ஏதுன்னு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உடனே சரி செஞ்சு அதை சரி பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்து தான் பொறுத்தீங்க, இன்னும் ஒரு 3-4 மாதம் பொறுத்துக்குங்க, சரி பண்ணிடலாம். ரைட்டா? இந்த சாண்டியாகு இந்த எம்இபிடி படித்தவர் என்னை வந்து தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். முதல்வர் வந்து உட்கார வச்சுருக்கோம். இப்போ நான் கீழே இறங்கி போய்
அவர் தொட்டு பார்த்துட்டு வந்தறாங்க. நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறீங்க, நம்ம வச்ச கோரிக்கையை நிறைவேற்றுங்க, அது போதும். இவ்வளோ நாள் நிம்மதியாக தூங்காமல் இருந்தேன், இன்னைக்கு இரவு நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் வெறும் எதிர்க்க யாருமே இல்லை, எதிரில் வெறும் நாக்காளியை பார்த்து வேறு ஆவேசமெல்லாம் பேசியிருக்கிறாரு. இப்போ தான் அந்த செய்தி வந்துச்சு எனக்கு. நாங்கள் ஏன் சட்டமன்றத்தை மூணு நாட்கள் கவர்னர் உரை மீது நடக்கூடிய விவாதத்தை புறக்கணிச்சோன்னு கேட்டிங்கன்னா, நேற்றே தெளிவாக சொன்னேன், புறக்கணிச்சிட்டு நேற்று முன்பு நான் வெளியில் வந்து நான் தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி மீது, அவர் கீழே பணியை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், உதயகுமார், விஜயபாஸ்கர் போன்ற பல அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் பட்டியலை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தோம். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கொண்டு போய் கொடுத்தோம். ஆக 2 மாதம் ஆக முடிய போகுது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் ஊழல் புகாரை கொடுத்தோம்னா ஏதோ பொத்தாம் பொதுவாக ஏதோ வாய்க்கு வந்தபடி நினச்சதை எழுதி கொண்டு கொடுத்துடல. எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாம் தெளிவான ஆதாரங்கள். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபா பழனிசாமி துறையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில், சாரி நெடுஞ்சாலை துறையில் பயங்கரமான ஒரு டெண்டரில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா, அவருடைய சம்பந்தியோட சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்து அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கவர்னரிடத்துலையும் கொடுத்துருக்குறோம். இதை வந்து நாங்கள் ஏற்கனவே திமுக கழகத்தின் சார்பில் நம்முடைய வழக்கறிஞர் ஆலந்தூர் பாரதி எம்பி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, அந்த வழக்கு வந்து நடந்துச்சு, அதில் உண்மை இருக்கு, இதில் கொடுத்ததில் எந்த விதமான தவறு இல்லை, ஆக நீங்கள் உண்மையை தான் கொடுத்துருக்கிறீங்க, இருந்தாலும் இதை நாங்கள் விசாரிக்கிறத விட சிபிஐ விசாரித்தா தான் உண்மை இன்னும் நல்லா தெளிவாக வரும், வெளிப்படையாக சொல்ல முடியும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுடுச்சு. சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மன்னிக்கணும் எடப்பாடின்னு நான் சொன்னது தப்பாக மன்னிச்சுக்கிறேன், எடப்பாடின்னு நான் சொல்ல
வெறும் பழனிசாமி தான் சொல்றேன். ஏன்னா எடப்பாடின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கவங்க கோச்சிக்கிறாங்க, எங்கள் ஊரை கேவலப்படுத்தாதீங்க, அதனால் பேரை தான் மட்டும் சொல்லுங்கள், எடப்பாடின்னு பேரை சொல்லக்கூடாதுன்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க நான் போனப்போ சொன்னாங்க. அதிலிருந்து இப்போ ஒரு முதலமைச்சர் பழனிசாமி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஊர் பேர் நான் சொல்கிறதே கிடையாது. ஆக அந்த பழனிசாமி என்ன பண்ணார்னா, நேராக டெல்லிக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தைரியம் இருந்துச்சுன்னா, எந்த விதமான பயம் இல்லாமல் அவருக்கு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும், சிபிஐ விசாரணையை அவர் நேர்கொண்டிருக்கணும். நேர்கொண்டிருந்தாருன்னா உள்ளவளே ஒரு நேர்மையானவர்னு நம்ம பாராட்டியிருக்கலாம். ஆக மடியில் கணம் இருக்குது, ஆனால் தான் வழியில் பயம் இருக்குது, அதனால தான் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறாரு. ஆக அதெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வேலுமணி இருக்கார் பாருங்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சனா நானும் இருந்தவன் தான், உள்ளபடி இப்போ வேதனைப்படுறேன், ஏன்டா அந்த துறையில் போய் நம்ம இருந்தோம், இவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சிருக்கார வேலுமணின்னு. அவரை உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு சொல்லக்கூடாது, ஊழலாட்சித்துறை அமைச்சர் தான் சொல்லணும், அப்படி ஒரு கொடுமையை செஞ்சிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் ஊழல் செய்கிறவ யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருன்னு சொன்னீங்கன்னா எடப்பாடியை இது பண்ணிக்கணும். பழனிசாமியை கூட மிஞ்சிற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா வேலுமணி தான், அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாரு. வேறு எதுலையும் இல்லை. கொரோனா வந்துச்சு பாருங்கள், கொரோனா நடந்து இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அந்த கொரோனாவை பயன்படுத்தி அது ரோட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும், சாலைகள்லாம் சுத்தமாக இருக்கணும், பிளாட்ஃபார்ம்லாம் சுத்தமாக இருக்கணும், நம்ம பகுதியெல்லாம் சுகாதார சீர்கேடுலாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சுண்ணாம்பு போடுவாங்க தெரியுமா, ப்ளீச்சிங் பவுடர். அந்த ப்ளீச்சிங் பவுடரில் கொள்ளையடித்தவர் தான், கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறவர் தான் இப்போ இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர். இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு மாதிரி இருக்கு பாருங்கள், தொடப்பம் தொடப்பன்னு சொல்கிறோம்ல, எங்கள் ஊரில் வழக்க மாறுன்னு வாங்க, சில ஊரில் தொடப்பண்ணுவாங்க, வழக்க மாதிரி தானா, ஆ வழக்க மாத்தலை கொள்ளடிக்கிற ஆட்சி யார் தெரியுமா, இந்த பழனிசாமி ஆட்சி தான், இந்த வேலுமணி தான். இதெல்லாம் ஆதாரங்களோட. அதே மாதிரி பல்பு மாற்றினாங்க இப்போ சமீபத்தில், அந்த 100 ரூபா பல்பை 1500 ரூபா 2500 ரூபா பில்லை போட்டு வாங்கியிருக்கிறது, அதுவும் எவிடன்ஸோட கொண்டு போய் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை இல்லை. ஆக அதை கேட்டோம் நேற்று கவர்னர் இடத்துல, அவர் என்ன பண்ணார், உட்காருங்க சொல்லிட்டே இருந்தார். ஏங்க நாங்கள் ஒன் மினிட் டைம் கொடுங்க கேட்டுதான். இதான் கடைசி கூட்டம் உட்காருங்க நான் பேசுறது கடைசி கூட்டம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் உடனே வெளில வந்து சொன்னேன், ஆக இந்த ஆட்சிக்கு தான் கடைசி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது ஒரு காரணம் நாங்கள் புறக்கணித்ததுக்கு, அதை பேச விடாமல் விட்டதுக்கு. அடுத்து இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை. ஆக அதை சொன்னோம், அதை வந்து இது வரைக்கும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி எடுக்கலை, கவர்னரு 2 வருஷம் ஆச்சு. இதை வந்து கேபினெட்டில் தமிழக அரசினுடைய கேபினெட் இருக்கு பாருங்கள், பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை இருக்கு பாருங்கள், அந்த அமைச்சரவை கூட்டமே கூடி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தீர்மானம் போட்டு 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இதோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, கவர்னரிடத்தில் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இது வரைக்கும் கவர்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதில் வந்து இன்னைக்கு வந்து பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில், நாங்கள் ஏதோ ஆதாயம் தேடுறோம் அப்படின்னு, நீங்களும் தான் தீர்மானம் போட்டிருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆதாயம் தேடுறதுக்காக தீர்மானம் போட்டீங்களா, நான் கேட்குறேன். அந்த தீர்மானத்தை நீங்கள் போட்டதை பற்றி நாங்கள் எதிர்த்தோமா, அதை கண்டிச்சோமா, ஏன் தீர்மானம் போட்டிங்கன்னு கேட்டோமா, அதை நாங்கள் வரவேற்றோம். இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோம், சட்டமன்ற தீர்மானத்தை போட்டிருக்கீங்களே 2 வருஷம் ஆச்சு, ஏன் கவர்னர் விடுதலை பண்ண, அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக இதெல்லாம் மறைச்சிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பழனிசாமி பேசுவது அழகல்ல, அது மரபல்ல. நீ எவ்வளோ நாள் தான் பேச போகிறீங்கன்னு பார்ப்போம். முதலமைச்சருங்கிடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு, இதான் இந்த ஆண்டு தான் உங்களுக்கு கடைசி கூட்டம், அடுத்த சட்டமன்றம் கூட வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அங்கே அமரப்போகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து முதுகுலத்தோர் பாஸ்கரன், அப்பா பேர் கருப்பன்,
முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. முதுகுளத்தூர் இருக்காங்களா? ஏற்கனவே நிறைய பேர் பேசினாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா தமிழர் திருவிழாவான தைப்பொங்கல் விழாவை உலகத்தமிழர் அனைவர்களும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயல்குடி பேரூராட்சி அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 300 குடும்பங்கள் தண்ணீரில் தத்தளிச்சிச்சு. அந்த தண்ணீரில் தத்தளிக்கும் போது வெள்ளம் வந்துருச்சு, மழை வெள்ளம் தொடர்ந்து பெஞ்சி மழை வந்து வெள்ளத்தில் தத்தளிக்கிறோம், யாருமே வந்து காப்பாற்றலை. இது சம்மந்தமாக கடந்த 2013லேருந்து 9 ஆண்டுகளாக மனு கொடுத்துட்டு வர்றோம். இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லணும்னா கடந்த 2/1/2021 சொல்றதுக்கே கேவலமாக இருக்குது. வெற்றி நடை போடும் தமிழகம் சொல்லிட்டு மிக கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதை வந்து நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு என் 3 மாத கை குழந்தையோட போய் முகாமில் தங்கியிருந்தேன். அந்த அளவுக்கு வேதனை. என்ன போன்றே ஒரு 300 குடும்பம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்கிட்டு இருந்தோம். அப்போ எந்த ஒரு ஆளுமே வந்து எட்டி பார்க்கல. அப்ப 9 வருஷமா மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றதுனாலதான் 2/1/2021 வந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரில் சந்திச்சு பல கஷ்டங்களுக்கு பிறகு அவர்கிட்ட போய் நாங்கள் அந்த கோரிக்கையை சொல்லணும். நானும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் போய் சந்திச்சு கொடுக்க போனா அந்த மனுவை வாங்கிட்டு அவர் வாட்டில் போயிட்டாரு. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. முன்னாடி புறவி புயல் வந்துச்சு, நிவர் புயல் வந்துச்சு, அப்பெல்லாம் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா. இவங்க என்ன செய்யறாங்கன்னா காசை அரசு எவ்வளியோ அவ்வளியோ அதிகாரிகள் என்ற வழியில் கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா அந்த தற்காலிக முகாம் தான் அனுப்பாங்க. எப்போ மழை வந்தாலும் உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அறிவிக்கப்படாத விடுமுறை. இந்த அண்ணா நகர் பகுதியில் குடியிருக்கிற மக்களை கொண்டு போய் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கிறது, அவங்களுக்கு 3 நாள் 4 நாள் சமைச்சு போடுது, வெள்ள நீர் வடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க பகுதியில் போய் குடியேற்றுறது. இதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் 13ஆம் தேதி இரவு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வந்து ஏகப்பட்ட வேறு தண்ணியில் வெள்ளத்தில் அவங்க வந்து படுக்கை பாய் அப்புறம் அரிசி எல்லாமே நனைஞ்சு போச்சு. அதோட மக்கள் போய் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, போலீஸை வச்சு அடித்து ஒடுக்க தான் பார்க்குறாங்க ஒழிச்சு அதுக்கு நிரந்தர தீர்வே இல்லை. கலெக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, வட்டாட்சியர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, எஸ்பி வந்து பார்த்துட்டு போகிறாரு, ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கல. ஆக எனக்கு நீங்கள் எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துன்றதை நான் முதல்ல ஒரு உண்மையை சொல்லணும். நான் தினசரி பேப்பர் படிக்கக்கூடியவன், தொலைக்காட்சி செய்தி பார்க்கக்கூடியவன். அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் ஆரன் என்ற ஒரு பகுதியிலிருந்து எழிலரசி என்ற ஒரு பெண் வந்து அவங்க அம்மா தாயார் இறந்துடுறாங்க, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கிடைக்கலன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்துட்டு தளபதி அவர்கள்ட்ட கொடுத்த உடனேயே 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு உதவி கிடைக்குது. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் 9 வருஷமா நாம அந்த காத்துக்கிட்டு இருந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க 9 வருஷமா ஏப்பா மனு மட்டும் கொடுத்துட்டு இருக்க, நீ போய் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானு சொல்றாங்க. நான் வந்து மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவன், அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்குமே பொருளாதார வசதி இல்லை, சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு வழி இல்லை, தினமும் கூலி வேலை செஞ்சு பிழைப்பு நடத்துறவங்க. அப்போ ஒரு அரசினுடைய கடமை என்ன, பொதுமக்களை வந்துட்டு நல்ல பாதுகாப்பாக வாழ வைக்கணும். ஆனால் இந்த அரசு கொஞ்சம் கூட கருணையற்ற அரசாக இருக்கு. இதை சொல்றதுக்கே எனக்கு நான் கூசுது, ஆனால் வேற வழி இல்லை, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இந்த இனிமேலாவது விடிவு கிடக்கட்டும், தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதை நிறைவேற்றி தருவாங்க நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். தொடர் பாஸ்கர் சொன்ன மாதிரி உங்க தொகுதி எம்எல்ஏ வந்து நம்ம கூட்டணி கட்சி காங்கிரஸ் எம்எல்ஏ தான். நான் அவர்கிட்ட அதை கலந்து பேசி அது குறித்து என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன். அவரே பேசுகிறப்ப சொன்னார், 2 நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியில் ஒரு சகோதரி எழிலரசி, எழிலரசி தானே, எழிலரசி எழிலரசின்னு ஒரு சகோதரி ஒரு எழுந்திரிச்சு பேசும்போது சொன்னாங்க, அவங்க வீடு ஸ்டவ் அடித்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஸ்பாட்டில். அவங்க அப்பா ஏற்கனவே இராணுவ வீரர், அவர் இறந்துட்டார். அவர் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அதுக்கு வந்து இன்னும் பென்ஷன் வந்து சேரல. இறந்ததுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் அரசு சார்பில் கொடுக்கணும்,
பென்ஷன் வரல. பென்ஷன் அம்மா இருந்தோ பென்ஷன்
உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு பொதுமக்களின் சார்பிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை மாவட்ட கழகத்தின் சார்பில் நினைவு பொருளாக தலைவர் அவர்களுக்கு வழங்குகிறோம். அன்புள்ள உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் செயல் வீரர் முத்துராமலிங்கம் அவர்களே, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கிணைய சகோதரர் நவாஸ் கனி அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் சுப தங்கவேலன் அவர்களே, ராஜகண்ணப்பன் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களே, தங்கம் தென்னரசு அவர்களே, பெரிய கருப்பன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி பவானி ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் மாநில அளவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, பேரூர் கழக, கிளைக்கழக, வார்டு அமைப்பினுடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோங்கிற அதை அரசியல் வாக்குறுதியாக மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கொண்டு வாழ்ந்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த தடை ஏற்பட்டாலும் அதை உடைச்சு அதை நிறைவேற்றின தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் என்றைக்கும் தவறான வாக்குறுதியை கொடுத்தவர் அல்ல. இப்போ நாம் பார்க்குற தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் கழக ஆட்சியிலே தான் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம்,
தமிழ்நாடு கழகம் பெண் காவலர்கள் நியமனம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் மனுநிதியினால் உருவாக்கம் கைத்தறி நிதி கழகம் தமிழ்நாடு கைத்திறன் வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கக்கூடிய கழகம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உருது அகாடமி தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கடல்சார் வாரியம் சமத்துவபுரங்கள் நமக்கு நாமை திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இப்படி தினந்தோறும் திட்டமிட்டு தமிழகத்தை வளர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திட்டங்களை தீட்டி தமிழகத்தை வளர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இத்தகைய கலைஞரை அடக்கம் செய்வதற்கு ஆறடி நிலத்தை ஒதுக்க மறுத்த இரக்கமற்ற அரசுதான் இந்த அதிமுக அரசு, பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு. தலைவரை இழந்த சோகத்தில் இருக்கும்போது அவருக்கான உரிமையை நிலைநாட்ட போராட வேண்டிய நெருக்கடியும் எனக்கு ஏற்பட்டுச்சு. இடம் தர மறுத்ததா அந்த தடையை மீறி தலைவர் கலைஞருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்யுங்கிற முடிவோடு தான் நான் இருந்தேன். ஆனால் அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நினைச்சு நான் மிகுந்த கவலைப்பட்டேன். நம்முடைய தொண்டர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய எண்ணமும் நிறைவேணுங்கிற யோசனையில் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நான் நீதிமன்றத்தை நாடினேன். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மன்மிகு குழுவாடி ரமேஷ் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குச்சு. அந்த பெஞ்சு தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குச்சு. மெரினா கடற்கரையில் ஏற்கனவே முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் திராவிட இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவரும் திராவிட பாரம்பரியத்தினுடைய வழித்தோன்றலுமான கலைஞர் கருணாநிதியின் உடலை அவர் அரசியல் குருவான அண்ணாவின் அருகே அடக்கம் செய்வதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும்னு நீதியரசர்கள் அமர்வு மகத்தான தீர்ப்பை அன்றைக்கு வழங்குச்சு. நீதிபதிங்க இத்தகைய தீர்ப்பு அளிக்கலன்னா அன்னைக்கு என்ன ஆகியிருக்கும்? இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சு துடி துடிக்குது, பதறுது. நான் கேட்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்ற ஒருத்தருக்கு 80 கோடி செலவில் நினைவகம் கட்டுவாங்க, கலைஞருக்கு 6 அடி ஒதுக்க கூடாதா? ஆக இவருடைய நயவஞ்சகம் இப்பதாவது உங்களுக்கு புரியுதா? இப்படிப்பட்ட நயவஞ்சக மனிதர்கள்ட்ட தான் நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த நயவஞ்சகிட்ட இருந்து தமிழ்நாட்டை நாம் மீட்டாகணும். 6 அடி இடம் நிலம் கொடுக்கல, கலைஞருக்கு இடம் கொடுக்காதவர்களை தமிழ்நாட்டில் நாம் இடம் கொடுக்கலாமா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் நயவஞ்சகம் கொண்டவர், நன்றி மறந்தவர், நம்பிக்கை துரோகம் செய்கிறவர். இது நம்மை விட திமுகவினரை விட அதிமுகவினருக்கு தான் அதிகம் தெரியும். அதனால்தான்
அவர் சொந்த கட்சிக்காரங்களால இப்ப ஓரங்கட்டப்பட்டு வருகிறார், நிராகரிக்கப்பட்டு வருகிறார். பழனிசாமியையும் அதிமுகவையும் அரசியல் ரீதியா துரத்துறங்கிறது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை தருவதாகும். பழனிசாமியும் அதிமுக அரசும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைச்சது, சிறுபான்மை சமூகத்தினரோட உரிமையை பறிச்சது, இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறத தடுக்க முதுகெலும்பில்லாத அவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? ஈழத்தமிழரோட வாழ்முறையை மீட்டுத்தர எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழ்நாட்டையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் மத்திய பாஜக ஆட்சியிடம் அடமானம் வச்சுட்டு தனக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் பினாமிகளுக்கும் சொத்து சேர்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. சுயநல கும்பல்களாக அவங்க இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்த இந்த கோட்டையை மீட்கிற தேர்தல் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். அதிமுகவிடமிருந்து திமுக கோட்டையை கைப்பற்றுகிற தேர்தல் மட்டுமல்ல, தமிழர்களுடைய வாழ்முறையை வாழ் உரிமையை மீட்கிற தேர்தல், தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மீட்கிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த மகத்தான கடமையை நிறைவேற்ற வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியிருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழகம், பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகிய நான்கும் தான் எனக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம். இவங்களுடைய சிந்தனைப்படி, இவங்களுடைய எண்ணப்படி, இவங்க காட்டுற பாதைகளை தான் நான் பயணம் செய்கிறேன். இவங்க வழித்தடத்தில் உன்னதமான தமிழகத்தை அமைக்க நான் உறுதியேற்றிருக்கிறேன். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் காலத்து கல்வி வளத்தையும், பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த மாநில உரிமையையும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய காலத்து நலத்திட்டங்களையும் மேம்பாட்டு பணிகளையும் தமிழகத்திற்கு வழங்குற காலமாக என்னுடைய காலம் நிச்சயமாக உறுதியாக அமையும். உங்களில் ஒருவன் ஆட்சி நடத்துகின்றான் என்ற உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஆட்சியா என்னுடைய ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். இப்போ அழுத்த மனுக்களை இங்க போட்டு போட போறேன், சீல் வைக்க போறேன். அந்த காட்சியை நீங்க பார்க்கணும், அதுதான் முக்கியம். இதுதான் கிளைமேக்ஸ், இதை பார்க்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.